ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் மேத் டியூஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி 3.1 தான் பார்க்க போகிறோம். அதாவது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பயிற்சி 3.1 தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன சம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஃபஸ்ட்டு சம் வந்து பார்க்க போகிறோம். கீழ்காணும் 3 மாறிலிகளில் அமைந்துள்ள ஒருங்காமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு 3 இது கொடுத்துருக்காங்க. இதை 3லாம் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். வீடியோவில் வந்து 10 நிமிஷத்துக்கு வர மாதிரி பார்க்கும்போது 2 சம் தான் போட முடியும். ஸோ அந்த கணக்குப்படி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்தடுத்த ஆன்சர் வரும். ஓகேவா, பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். எல்லா ஸ்கூல்லேயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு சம் போடுவாங்க, போட்டுட்டு மிச்சம் 2 சமையல் ஹோம் ஒர்க் கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு 2 சமம் போட்டு மிச்சம் சமம் ஹோம் ஒர்க் கொடுத்துருவாங்க. நம்ம இதில் வந்து ஃபுல் சம்முக்கான ஆன்சர்னு பார்க்க போகிறோம். இந்த 3 சமுக்குமே ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இதை வந்து தனித்தனியாக எழுதி காமிச்சிருக்கேன். இப்போ 2 இது ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு சின்ன ஈக்குவேஷனாக கொண்டு வர போகிறோம். அதாவது எக்ஸ் இசட் மட்டும் வர மாதிரி, இல்லைனா ஒய் இசட் மட்டும் வர மாதிரி, இந்த மாதிரி ஸ்மால் ஈக்குவேஷனாக இது கொண்டு வர போகிறோம். சரியா, இப்போ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ப்ளஸ் ஒய்ங்கிறது ஒய் ஒய் கேன்சல் ஆகி எக்ஸ் இசட் மட்டும் வர மாதிரி இருக்கும். ஸோ சால்வ் அது எப்படி சொல்லலாம், ஈக்குவேஷன் 1 மற்றும் 2 தீர்க்க சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இல்லைனா சால்வ் ஈக்குவேஷன் 1 and 2 அப்படின்னு சொல்லி போடலாம். அதுக்கு தமிழில் எப்படி சொல்லுவாங்க எனக்கு தெரியல. ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5, அப்புறம் 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9. சரியா, இது ஃபுல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 3x ப்ளஸ் 2 இசட் இஸ் ஈக்குவல் டு 5, 9 வந்து 14. இப்போ நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிச்சு. இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4 வச்சுக்கோம். ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து 3rd ஈக்குவேஷன் முடிஞ்சது, அதனால் 4th ஈக்குவேஷன் எழுதி வச்சுருக்கோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்பாக எடுத்துப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் போய் 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 and 3 வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 3rd ஈக்குவேஷன் வந்து எழுதிக்கலாம். 3rd ஈக்குவேஷன் எழுதிருக்காங்க, எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3 இசட் சீக்குவல் டு 16. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை 2 பேருக்க போகிறோம், அதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு 2x மைனஸ் 2y 4x 4x சரியா மாற்றி எழுதிட்டேன். 2 இசட் இஸ் ஈக்குவல் டு 18 டிவைடட் பை. ஓகேவா, இப்போ வந்து இங்கே சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது கேன்சல் ஆயிரும். சரியா, இது கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் 3x இங்கே ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு இதில் இருந்து போகும்போது மைனஸ் 2. இதில் நீங்கள் அப்புறம் மைனஸ் ஆல் கூட இது பண்ணிக்கலாம். மைனஸ் ஆல் பண்ணோன்னா மைனஸாக இதை ஃபுல்லாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, 2. இதை நான் வந்து 5th ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். இப்போ 4 and 5 நம்ம வந்து இதே மாதிரி சால்வ் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஒன்று எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், இல்லை நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் இல்லைன்னா அப்படியே நீங்கள் கூட வச்சு சைன் சேஞ்ச் பண்ணி எக்ஸை கேன்சல் பண்ணி இசட்டோட வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது இப்போ வந்து 4th ஈக்குவேஷன் 5th ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன். எழுதிட்டு சைன் சேஞ்ச் பண்ணி இந்த 3 கேன்சல் பண்ணியாச்சு. கேன்சல் பண்ணிவிட்டு இதை இது பண்ணும்போது 3z இஸ் ஈக்குவல் டு 12 வரும். அப்போ இதை டிவைட் பண்ணி 12/3 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகேவா, அப்போ இசட் இஸ் ஈக்குவல் டு 4 இசட்டோட வேல்யூ கிடச்சிச்சு. இப்போ இந்த இசட்டோட வேல்யூவை கொண்டு போய் 1 4th ஈக்குவேஷன் இல்லை 5th ஈக்குவேஷனில் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நான் உங்களுக்கு அதில் எழுதியிருக்க பாருங்கள், இசட் இஸ் ஈக்குவல் டு 4 என 5th ஈக்குவேஷனில் வந்து பிரதியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அதை போய் அதில் போய் அப்ளை பண்ணியிருக்கேன். 5th ஈக்குவேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இசட் ஈக்குவல் டு 4 அப்ளை பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸ் இசட் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. இதை கொண்டு போய் நம்ம 1st ஈக்குவேஷனில் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இசட் இஸ் ஈக்குவல் டு 4, ஈக்குவேஷன் 1 பிரதியிட அப்படி சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு எக்ஸோட வேல்யூ 2 ப்ளஸ் ஒய் தெரியாது
ப்ளஸ் சிசுவோட வேல்யூ 4 இஸ் ஈக்குவல் டு 5. அப்போ இது ரெண்டும் 6, அப்போ 5 மைனஸ் 6 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா? அப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ, எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1, இசட்டோட வேல்யூ 4. ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் ஆகிப்போச்சு. சரி, இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் போர் அடிக்கும், பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் மட்டும் இதை பார்த்து இந்த வீடியோவில் வரும். நெக்ஸ்ட் கொஷின் வந்து நாளைக்கான வீடியோவில் வரும். அதாவது கண்டிப்பாக இந்த 3 கொஷினுக்கான ஆன்சருமே இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் தம்ப்நெயிலே உங்களுக்கு போடுறேன், உங்களுக்கு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தா தெரியும் எந்த கொஷின் எந்த இதில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இந்த மாதிரி சம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வேணும், ஆன்சர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.